மலையாளிகள் எல்லோருக்கும் என் தமிழ் வணக்கம். மற்றவர்களுக்கு என் தமிழே வணக்கம். கிரீன் பார்க், இந்த நிகழ்ச்சி நடைபெற இடம் பசுமை பூங்கா, கிரீன் பார்க். இந்த ஹோட்டல் மட்டும் கிரீன் பார்க்கா பசுமை பூங்காவாக இல்லாமல் இந்த நாடே ஒரு பசுமை பூங்காவாக இருக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு விஷயம் வந்து தண்ணீர் மட்டும்தான். ஆன்மீக அரசியல் நீங்கள் சமீபத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த படம் வந்து நீர்மீக அரசியல். இது தண்ணீரை பற்றி சொல்கிற ஒரு விஷயம். எப்பவுமே நம்ம பேச்சு வந்து எடுப்பணும்னு வச்சுங்களேன், யாராவது பெரியவங்களுக்கு வந்து கோட் பண்ணால் தான் சரியாக இருக்கும். அதனால் சூப்பராக பேசினாருன்னு சொல்லணும் இல்லையா. ஸோ நீர்மீக அரசியல், இங்கே வந்து தண்ணி பிரச்சனை தீரணும்னா நதிகளை இணைக்கணும்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இதயங்களை இணைக்கணும். அந்த இதயங்களை இணைக்கிற வேலை தான் இந்த கேணி படம் செய்யுங்கிறது என்னுடைய நம்பிக்கை. இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு முக்கியமான காரணமும் அதுதான். ஒவ்வொரு படம் பண்ணுறதுக்கு பின்னாடியும் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை அந்த படத்தின் மூலமாக சொல்லிட முடியுமா அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. அது என்னுடைய முதல் படத்துலேருந்தே நான் செஞ்சிட்ருப்பேன். இந்த கேணி படத்தில் வந்து இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமே எல்லாம் அடையிறதுக்கு முன்னாடி இந்தியாவையும் கேரளாவையும் தமிழ்நாட்டையும் கேரளாவையும் பிரிக்கிறதுக்கு இப்போது ஒரு கிணறு மட்டும் தமிழ்நாட்டில் சேர வேண்டிய கிணறு கேரளா பக்கத்தில் போயிடுச்சு. அந்த கிணறுக்கு சொந்தமான ஒரு பெண்மணி அதை வந்து போராடுறாங்க. அதை வாங்கி குடிக்கிறதுக்கு ஒரு தமிழன் வந்து போராடிட்டு இருக்கான். இதை யார் எடுக்கிறாருன்னா ஒரு மலையாளி எடுக்கிறார் இந்த படத்தை. இது வந்து கிட்டத்தட்ட அந்த நீர் பிரச்சனை மலையாளிக்கோ இல்லை தமிழர்களுக்கோ சம்மந்தப்பட்டதாக இல்லாமல் மனிதர்களுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். தண்ணீரை வச்சுட்டு அரசியல் பண்ணலாம், கேரளாவும் தமிழ்நாடும் அரசியல் பண்ணலாம். ஆனால் நம்ம கிரியேட்டர்ஸ்க்கு வந்து அந்த வான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு வந்து இந்த விமர்சனத்துக்கெல்லாம் ஆளாகாமல் டைரக்டர் கூட இப்போ சொன்னார், இதை பற்றி கான்ட்ரவர்ஷியலாக நீங்கள் பேசுவீங்க, பேச போகிறீங்க, அதை பற்றிலாம் எங்களுக்கு கவலை இல்லைன்னு சொல்லிட்டு. எங்களுக்கு எப்பவுமே அப்படி தான், ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எங்களுக்கு கவலை இல்லை. ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. நாங்கள் எங்கள் பிரச்சனையை நாங்கள் பேசிக்கிட்டே இருப்போம். அதுக்கான ஒரு ஆயுதம் வந்து இந்த கலை, இந்த சினிமா. இந்த கேணி மட்டும் இல்லை, நரேந்திரன் மகன் ஜெயகாந்தன் மகான் ஒரு படம், நான் ஒரு மலையாள படம் நான் நடித்த முதல் படம். அந்த படத்தில் என்னுடைய மதிப்புக்குரிய நடிகர் இன்னசென்ட் அவர்கள் நடிச்சிருப்பார். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ்நாட்டுக்காரன் போய் ஒரு மலையாளிகிட்ட சண்டை போடுவான். முல்லைப்பெரியார் ஏண்டா எனக்கு சொந்தம் இல்லை, அவர் தூப்புக்கரணம் போட வைக்கிறது. இதெல்லாம் எதுனா ஒரு மலையாள படத்தில் இந்த மாதிரியான ஒரு க்ரியேட்டிவ் சுதந்திரம் வந்து நிச்சயமாக தமிழ்நாட்டை விட கேரளாவில் அதிகமாக இருக்குங்கிறது அது பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். இங்கே வந்து அங்கே திருவனந்தபுரம் ராஜாவை பற்றி கூட நம்ம விமர்சனம் பண்ணலாம். இங்கே நம்ம எதை விமர்சனம் பண்ணாலும் பெரிய பிரச்சனை வந்துடும். ஸோ அதனால் இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை செய்கிற படங்களுக்கு நம்ம உறுதுணையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த படத்துக்குள்ள நான் வந்தேன். ஒரு வறட்சியான ஒரு விஷயத்தை எடுத்துக்கிற இந்த நிஷாத் இதை இவ்வளோ கலர்ஃபுல்லாக இந்த படத்தை பண்ணியிருக்காரு. நிஷாத், நௌஷாத், அதில் பார்த்தீங்கன்னா ஷார்ட் பை ஷார்ட் இவங்க ரெண்டு பேரும் ஏகப்பட்ட சித்து வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்க. இது படத்தில் தான் இவ்வளோ, நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த படம் வந்து இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. அங்கே மட்டும் இல்லை, இந்த மேடையில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 6 அகல் விளக்கை வச்சுட்டு ஒரு குத்து விளக்கு ஏற்றுறாங்க. 6 அகல் விளக்கை வச்சுக்கிட்டு ஒரு குத்து விளக்கு ஏற்றுறாங்க. அப்புறம் பொக்கே மாதிரி ஸ்டேஜ் ஃபுல்லாக பார்த்தா அழகழகான பெண்கள், தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் எவ்வளோ அழகான பெண்கள் இருப்பாங்களோ அவங்க எல்லோரும் கூப்பிட்டு வந்து மேடையில் நிற்க வச்சுட்டு இவ்வளோ கலர்ஃபுல்லாக இந்த ஒரு வறட்சியான படத்தை பற்றி எடுக்கிற டைரக்டரோட புத்திசாலித்தனை வந்து பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். அவங்க சுவாசினி படம் வந்து மெதுவாக ஜெயபிரதா மேடத்தை ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு சொல்கிற மாதிரியே தன்னுடைய சிரிப்பு ரொம்ப அழகாக இருக்கும்ட்டு அவங்களே சொல்லிக்கிட்டாங்க. இது உலகம் போட்டு தெரிஞ்ச ஒரு விஷயம். நான் கூட நினச்சேன் அந்த விளக்கேற்றும் போது எதுக்கு அந்த மெழுகுவர்த்தி, அவங்க சிரித்தாலே போதும் பத்திக்கும் டக்குன்னு. இப்படி எல்லாம் அழகுன்னா அழகு, பயங்கர அழகு. நினைத்தாலே நிற்கும். இப்போ ஜெயபிரதா மேடமோடு இந்த படம் சேர்ந்து நடித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அதெல்லாம் சின்ன வயசு கனவு. அதெல்லாம் நினைத்தாலே நிற்கும் வந்து கமல் சார், ரஜினி சார், ஜெயபிரதா மேடம் நடிச்சிருப்பாங்க. நான் அந்த படத்தை ரெண்டு தடவை பார்த்தேன். நான் ரெண்டாவது தடவை தான் கமல் சாரையும் ரஜினி சாரையும் பார்த்தேன். முதல் தடவை பார்க்கும்போது அவங்க ரெண்டு பேரும் பார்க்கவே இல்லை, நான் வந்து இவங்களை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தேன். இதெல்லாம் நம்மளுடைய வீக்னஸ், இதை சொல்லாமல் இருக்க முடியாது. நம்ம
இருபது வயசில் ஒரு பொண்ணு அழகாக இருக்கிறது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. கழுதை கூட குட்டியில் அழகாக தான் இருக்கும். இப்போ பார்வதி நம்பியார் பாருங்க, அழகாக தான் இருக்காங்க. ஆனால் அது 40 வயசில் அந்த அழகை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும்னு வச்சிங்களேன், அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதுக்கு வந்து உள்ளுக்குள்ளே இருக்க பேஷன் தான் ரொம்ப முக்கியம், இந்த கலை மேலே இருக்கிற ஒரு ஈடுபாடு. நான் ஜெயபிரதா மேடம்கிட்ட வந்து நான் அங்கே தான் பார்த்தேன், ஒரு ஷார்ட்டை கூட அவங்க சாதாரணமாக வர்றது கிடையாது. அந்த ஷார்ட்டை வந்து ஷார்ட் முடிஞ்சோன்னு ஓடி போய் மானிட்டரில் பார்ப்பாங்க, ஏதாவது ஒரு சின்ன குறை இருந்ததுனா கூட உடனே ஒன்மோர்னு அவங்களே கேட்டு பண்ணுவாங்க. ஸோ அந்த ஆர்வம் அதெல்லாமே ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இந்த மாதிரி ஒரு படம் தயாரிக்கிறதுக்கு தயாரிப்பாளர்கள் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். கேனத்தனமாக நம்ம எவ்வளோ நாள் படம் எடுக்கலாம், பட் கேணி மாதிரி படம் எடுக்கிறதுக்கு புரொடியூசர் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். இங்கே பார்த்தேன் தயாரிப்பில் வந்து தயாரிப்பு சஜீவ், நான் முதல்ல இது ஆண் சஜீவ்னு படிச்சுட்டேன் நான். ஆண் சஜீவ் வந்து ஆண் சஜீவ் அப்படின்னா ஆண் சஜீவ் பெண் சஜீவ் அப்படின்னு பார்த்தா, அது ஆக்சுவலாக ஆண் சஜீவ்ங்கிறது பெண் சஜீவ். இந்த சஜீவுக்கு பின்னாடி அவங்களோட வெற்றிக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பெண் தான் அது வந்து ஆண் சஜீவ். நிஜமாகவே ஒரு மனுஷன் கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் இருக்குமா அவங்களுக்கு கல்யாணம் ஆகி, இன்னமும் ஒரு ஆம்பளை சிரிச்சுட்டு இருக்காருன்னா நிச்சயமாக அது காரணம் வந்து ஒரு பெண்ணாக தான் இருக்க முடியும். ஸோ அதனால் இவ்வளவு மகிழ்ச்சியாக தொடங்குகிற ஒரு படம், ஒரு படம் வந்து வெறும் பொழுதுபோக்காக நம்ம பேசுகிறவனா பொழுதுபோக்காக இருக்கலாமே தவிர, ஒரு படம் வந்து நிச்சயமாக ஒரு நல்ல விஷயங்களை சொன்னால். எதுக்காக இந்த விமர்சனத்தை பற்றி சொல்லணும்னு வந்தேன்னா, நேற்றுலேருந்து என்னை போட்டு வாட்டி எடுத்துகிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாலெலாம். நேற்று வந்து எனக்கு முந்தைய நாள் எனக்கு பெரியார் விருது கிடச்சிது. நான் பெரியார் திடலுக்கு போய் நான் பேச்ச ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிக்கிறேன்னா, பெரியாரை கடவுளாக வணங்கி என் பேச்சை துவங்குகிறேன். எங்கே பேசுகிறேன்னா பெரியார் திடலில் போய் பேசுகிறேன். பிள்ளையாரை செருப்பால் அடித்த பெரியாரை நான் செருப்பால் அடிப்பேன். அடுத்த சென்டென்ஸ் நான் பேசுகிறேன், எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கு. நான் சொல்கிறேன், இப்படி ஒருத்தர் சொன்னால் கூட இது ஒருத்தருடைய கருத்து. பிள்ளையாரை செருப்பால் அடிக்கலாங்கிறது அவருடைய கருத்தாக இருந்தால், அவரை நான் செருப்பால் அடிப்பேங்கிறது என்னுடைய கருத்துன்னு பேசுகிறேன். இங்கே என்னென்னா, அவங்கவுங்க அவங்களுடைய கருத்தை பதிவு செய்யணுமே தவிர உடனே ஒரு பெரிய போராட்டம் ஒரு பெரிய பிரச்சனை எல்லாம் பண்ணக்கூடாதுன்ட்டு நான் வந்து பொதுவாக தான் பேசுகிறேன். நான் வந்து யாரையும் இது சரியாக அது தப்புலாம் நான் பேசவே இல்லை. ஆனால் ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா எனக்கு சோஷியல் மீடியாவில் போட்டு வாட்டி வதச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்து அந்த சகிப்புத்தன்மை ரொம்ப கம்மியாக இருக்குது. கேரளாவில் பார்த்தீங்கன்னா அது டெஃபினட்டாக இந்த மாதிரியான படங்களுக்கு இந்த விமர்சனமே உங்களுக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் ஒரு நல்ல பிரச்சனைக்கு தீர்வு ஒரு திரைப்படத்தின் மூலமாக கிடைக்குதுன்னா அது பாராட்டுக்குரிய விஷயம். அதனால் இயக்குனருக்கு என்னுடைய மனப்பூர்வமான பாராட்டுகள், நன்றி, வணக்கம். இல்லை, நான் சொன்னது வந்து ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலுங்கிற ராமனை பற்றியோ ராவணனை பற்றியோ நான் சொல்லவே கிடையாது. நன்றி, வணக்கம். Dear friends from the press and media, esteemed guests from the film industry and dear friends, on behalf of Aroma Group of Companies and Fragrant Nature Film Creations, I would like to welcome all of you here for this music launch and trailer launch for our Tamil movie Keni and Malayalam movie Kinar, directed by Mr. M. Nishath. Fragrant Nature Film Creation is a creative vertical of the parent company Aroma Group of Companies, and our main business activities are construction, real estate development, plantation, hospitality and trading, apart from film production, spanning in India, UAE, UK and Africa. The first production of our movie Pranayam in Malayalam, acted Mohanlal and Jayaprada, as a commercial success, as everybody knows, and bagged lot of awards. Let me come to my responsibility of welcoming all of you here. On behalf of Fragrant Nature Film Creations, I would like to welcome all the press and media who have accepted our invitation and come here. We look forward to your support and make our first Tamil movie a grand success. I would like to welcome our director, Mr. M. Nishath, my friends and classmates, and a famous director in Malayalam industry. Of course, I am your senior, but you are my colleague. I would like to welcome Jayaprada, പാർത്ഥീപൻ, പശുപതി, സുഹാസിനി, രേവതി, അനുഹാസൻ, രേഖ, സീമ, കൈലാഷ്, പാർവതി, വർഷ,
Askar, Black Pandi, Seshu, Jaykumar, Naushad Sharif, Jay Krishnan, Vijit, Jay Chandran, Prabhavarma, Sheila Paul, Raja Mohammed, Sam CS, Sri Kumar, Vinu Murali, Kumaration, Kalragoban, Sitara. And also I would like to welcome all of our friends who come near and far to support us. I would like to welcome the team Keni and Kinar. Thank you very much. Malayala, Chalachitra, Sangeetha, Ranathu. ആരംഭം കുറഞ്ഞിട്ട് ഇന്നൊക്കെ 37 വർഷം കഴിയുന്നു. ഈ കാലയളവിൻ്റെ ഇടയിൽ ചലച്ചിത്ര സംഗീത സംവിധാന രംഗത്ത് എന്നെ കൈപിടിച്ച് കൊണ്ടുവന്നത് ശ്രീ എം എ നിഷാദ് എന്ന നമ്മുടെ ഈ ഡയറക്ടറാണ്. ഈ 37 വർഷത്തിനിടയിൽ ആദ്യമായാണ് ഞാനൊരു സി ഡി റിലീസിംഗ് ഓഡിയോ റിലീസിംഗ് ഫംഗ്ഷനിൽ പങ്കെടുക്കുന്നത്. വളരെയധികം നന്ദിയുണ്ട് ഇങ്ങനൊരു സംരംഭത്തിൽ വരാൻ കഴിഞ്ഞതിലും ഇത്രയും വലിയൊരു ഫംഗ്ഷനിൽ അറ്റൻഡ് ചെയ്യാൻ പറ്റിയതിലും അദ്ദേഹം സന്തോഷിക്കുന്നു. അതോടൊപ്പം ഈ കിണർ അതുപോലെ തന്നെ തമിഴിലെ കേണി എന്ന സിനിമയ്ക്കും അവരെന്താണോ ഉദ്ദേശിക്കുന്നത് അതിലും വലിയ തലത്തിലേക്ക് എത്തിച്ചേരട്ടെ എന്ന് ആഗ്രഹിക്കുന്നു, പ്രാർത്ഥിക്കുന്നു. എല്ലാവർക്കും ഇതിൻ്റെ സിനിമയുടെ പിന്നിൽ പ്രവർത്തിച്ചവർക്കും മുന്നിൽ പ്രവർത്തിച്ചവർക്കും എല്ലാവർക്കും എൻ്റെ ഹൃദയം നിറഞ്ഞ നന്ദി, നമസ്കാരം. ഫിലിം ദിസ് ഫിലിം പ്രോജക്ട് ഇപ്പോൾ ബൈലിംഗ്വൽ ഫിലിം പ്രോജക്ട് ഐ തിങ്ക് ഇറ്റ്സ് എ വെരി റെയർ ഓണർ ഫോർ എ മ്യൂസിക് കമ്പോസർ ദാറ്റ് ആഫ്റ്റർ 25 ഇയേഴ്സ് ഐ ഗെറ്റ് ടു സ്കോർ മ്യൂസിക് for a song which stars the living legends Yeshudas sir and SPB sir. I had a great time recording the song with them and I hope that all of you would like the song very much and have the song in your hearts. I want to thank my dear classmate, my friend, my director Nishad, as also my producer Sajeev and Sajeev, and also the many musicians who have worked in this project, like the very noted singer and composer Kalaragopan, as also Sri Bijibal, Sri Sam, and also Yeshudas sir, SPB sir, Vijay Yeshudas, Sitara and others. And we got some wonderful lyrics from our own Prabha Varma sir and Hari Narayan and Sheila Paul, and also splendid ones from my dear friend Parani Bharati sir. So hoping that the film will do well as the songs. Thank you so much for being here today. ഇവിടെ മലയാളീസുണ്ട്, തമിഴന്മാരുണ്ട്. നമസ്കാരം, എല്ലാവർക്കും വണക്കം. ரொம்ப സന്തോഷമാ ഇരിക്ക്. பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ்லாம் இருக்காங்க இந்த படத்துல. മുതൽ തറവിയ ഡയറക്ടർ സർ നിഷാ സാറുടെ படம் മലയാള படങ്ങൾ பண்ணியிருக்கேன். தமிழ் படம் இதுதான் பண்றாரு ஃபர்ஸ்டா. சோ அதுல ஒரு கரெக்டர்ல நடிச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. படம் நிறைய பெரிய ஹிட் ஆகணும். நல்ல படங்களை வரவேற்பதில் தமிழ்நாடு மட்டும் இல்லை, கேரளாவிலையும் முதலிடம். இப்போ எல்லாருமே ஹிட் படங்கள் போயிட்டுருக்கு. அருவி அறம் மாதிரி உள்ள நல்ல படங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. அந்த டைமில் நம்மளுடைய படம் வரப்போகுது. உங்களுடைய எல்லாருடைய சப்போர்ட்டும் வேணும். நானும் இதில் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்கேன். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். ப்ரொடியூசர்ஸுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் இன்றைக்கி இங்கே உங்கள் முன்னாடி வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் நிஷாத். நிஷாத்துன்னு சொன்னால் நட்புன்னு சொல்லலாம். இங்கே வந்திருக்க அத்தனை பேரும், இந்த படத்தில் நடிச்சிருக்க அத்தனை பேரும் நிஷாத் அப்படிங்கிற ஒரு மனிதனால் ஈர்க்கப்பட்டு வந்தவர்கள் தான். நானும் அப்படி தான். ஒரு 10 வருஷமாக எனக்கு நிஷாத் பழக்கம். இவன் ப்ரொடியூசர், அவருடைய நண்பர்.
எல்லாமே நட்பு வட்டத்திலேயே எல்லாருமே வளைச்சி போட்டு இந்த படத்தை பண்ணிட்டார். ஸோ இஸ் அ வண்டர்ஃபுல் பர்சன். நடிச்ச அத்தனை பேருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் நிச்சயம் மிகப்பெரிய வெற்றி அடையும். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக நான் வந்து பசுபதி சார் சொன்ன மாதிரி மிஸ் நிஷா வந்து வெரி குட் ஃப்ரெண்ட். அண்ட் அவர் வந்து கேட்ட உடனே ஐ செட் யா பண்ணுறியா தமிழில் இந்த ரோலை அப்படின்னாரு. ஆனால் எனக்கு என்ன தெரிலன்னா, ஒன்று ஒரு சோஷியலி ரெலவெண்ட் டாபிக், ஒரு பவர்ஃபுல்லாக கன்வே பண்ணுற ஒரு டாபிக், அது மட்டும் இல்லாமல் நான் யார் அவரோடலாம் நான் நடிக்கணும்னு ஆசைப்பட்டேனோ அவங்க எல்லாருமே இந்த படத்தில் இருந்தாங்க. ஸோ இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ. ஒரே ஒரு குறை சில பேரோட எனக்கு காம்பினேஷன் சீன்ஸ் இல்லைன்னு. அண்ட் ஐ திங்க் அக்கா இருக்காங்க இங்கே 25 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி இந்த லுக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ விஷ் ஆர் என்டையர் டீம் ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாருக்கும் மாலை வணக்கம். எனது இயக்கத்தில் தமிழ் திரைப்படமான கேணி தமிழுக்கு புரியும், அதனால் பேச வராது. தமிழ் தான் பேசணும்னு ஆசைப்பட்டேன், அதனால தான் எழுதி வச்சு பேசுவேன். ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிக்கும். மலையாளத்தில் கிரனது என்னது ஏழாவது படம், அதுக்கு பிறகு தான் தமிழில் முதல் படைப்போடு வந்திருக்கேன். இந்த நேரத்தில் என்னோடய ப்ரொடியூசருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். சுவர் எல்லாமே சித்திரம் இல்லை. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மென்ஷன் த நேம் ஆஃப் மை ப்ரொடியூசர்ஸ், மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் சஜீவ் பி கே அண்ட் மை சிஸ்டர் அண்ட் சஜீவ் ஃபோ கிவ் மி வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி டு டைரக்ட் த பிலங்கியூர் மூவி கெனி அண்ட் கினார். சுவாசிக்கு காத்து எளவோ எவ்வளவோ முக்கியமோ அது மாதிரி தான் தண்ணீர். இந்த படம் தண்ணீரின் பிரச்சனையே பேசும். இன்னொரு விஷயம் மக்கள் கிட்டும் உலகத்துக்கிட்டையும் முன்வைக்கிறேன், தண்ணி யாருக்கு சொந்தம்? ஐ ஜஸ்ட் வாண்ட் டு அரைஸ் ஏ க்வெஸ்சன் டு த சொசைட்டி, ஹூ இஸ் த கஸ்டோடியன் ஆஃப் வாட்டர்? அதுதான் இந்த படம் பேசும். இதான் ஒன்றே சொல்ல விரும்புகிறேன், வெயில் மழை எல்லாம் இயற்கை படைத்தது, ஆனால் வறட்சி அது மனிதன் உருவாக்கியது. நான் நிறைய படம் பண்ணிட்டேன், பட் இந்த படத்தோட சிறப்பு என்னன்னா, இதில் நடித்தவங்க எல்லாம் கிரேட் ஆக்டர்ஸ். ஐ எம் வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் மை பார்த்திபன் சார், ஜெயபிரதா மேம் என்னுடைய அன்பன், என்னுடைய நண்பன், மை பெஸ்ட் ஃப்ரெண்ட், மை பிரதர் பசுபதி சார், ரேகாஜி, அஃப்கோர்ஸ் பியூட்டிஃபுல் அண்ட் ஜார்ஜஸ் அனு ஹாசன் பி ஆக்டட் இன் எ மூவி வாக்கு, என்னுடைய ஆப்போசிட் ஆகிட்டு என்னோடய வைஃப் ஆகிட்டு ஆக்ட் பண்ணியாச்சு. அது வி ஆர் எக்ஸ்பெக்டிங் தட் மூவி இன் மார்ச் ஹோப்ஃபுல்லி. யா நாசர் சார், ரேவதி மேடம், அர்ச்சனா மேம், ஜெயக்குமார், சேஷு, அஷ்கர், கைலாஷ், இது ஸ்டாம்ப்ஸ், டெஃபினெட்லி ஸ்டாம்ப்ஸ், பார்வதி தம்பியார் அண்ட் அஃப்கோர்ஸ் வர்ஷா and Sudhir Karamana and lot of artists. I'm very happy to work with them. இந்த படம் நான் தமிழில் பண்ணுறப்போ எனக்கு இன்னொரு அதிர்ஷ்டம் கிடச்சிருக்கு. தளபதிக்கு பிறகு யேசுதாஸ் எஸ்பிபியும் இந்த படத்தில் பாடியிருக்காங்க. அது மட்டுமல்ல, அந்த பாட்டில் நடுக்கும் சித்தையும் தெரியல. And I'm very happy to work with my best friend Jayachandran. We started our journey from Marivanius on my pedigree days. He is a very good singer and after that together in TKM. Now in film field. Sri Palani Bharathi avargal, Hari Narayanan, Sheila Chechi and my friend Kallara Goban is a very good musician and a very good singer. So in the padam kandippa pesapadum. Idu or realistic the movie Thannir Pachandran njan eduthirken. Now I will switch to my mother tongue. அப்படியா? இது எல்லாம் ஒரு தடுப்பா? எனிவேஸ், ഞാനിവിടെ എൻ്റെ സുഹൃത്തുക്കൾ ഒരുപാട് പേര് മലയാളത്തിൽ കേരളത്തിൽ നിന്ന് വന്നിട്ടുണ്ട്. സാധാരണ കേരളത്തിലെ മലയാളത്തിലെ മാധ്യമ സുഹൃത്തുക്കൾ ഉള്ളതുകൊണ്ട് ഞാൻ എന്ത് പറഞ്ഞാലും കോൺട്രവേഴ്സി ആവുന്ന ഈ കാലഘട്ടത്തിൽ ഈ പടം ചെയ്യുമ്പോൾ സ്വാഭാവികമായും അത്തരം കാര്യങ്ങളൊക്കെ മലയാളത്തിൻ്റെ മാധ്യമ കേരളത്തിലെ മാധ്യമ സുഹൃത്തുക്കൾ പ്രതീക്ഷിക്കുന്നുണ്ടെങ്കിലും ഒരു സത്യം പറയാതിരിക്കാൻ കഴിയില്ല. കേരളത്തിൻ്റെ, നമ്മൾ കേരളീയർ താമസിക്കുന്നത് ഗോഡ്സ് ഓൺ കൺട്രിയിലാണ്. ഒരെല്ലയ്ക്ക് അപ്പുറവും ഇപ്പുറവും, ഒരു അതിർത്തിക്ക് അപ്പുറവും ഇപ്പുറവും കേരളത്തിലെ ജനങ്ങൾ നാല് നേരം കുളിക്കുമ്പോൾ
തൊട്ടപ്പുറത്തെ അതിർത്തിയിലെ തമിഴ് മക്കൾ ഒരു ദിറ്റ് വെള്ളത്തിന് വേണ്ടി ആഴ്ചകളോളം കാത്തിരിക്കുന്ന ഒരു കാലഘട്ടത്തിലാണ് നമ്മൾ ജീവിക്കുന്നത്. ഇനിയൊരു ലോകമഹായുദ്ധമുണ്ടാവുമെങ്കിൽ അത് വെള്ളത്തിന് വേണ്ടിയായിരിക്കും, യാതൊരു സംശയവുമില്ല. അപ്പോൾ സ്വാഭാവികമായിട്ടും ഞാൻ നേരത്തെ തമിഴിൽ, പശുപതി സാർ പറഞ്ഞു അത് തമിഴല്ല മലയാളമാണ്, എനിവേസ് തമിഴിൽ പേസ്റ്റ് ഹു ഈസ് ദ കസ്റ്റോഡിയൻ ഓഫ് വാട്ടർ എന്നാണ്. അതായത് വെള്ളത്തിന് അതിർത്തി പാടില്ല, എല്ലാവർക്കും വെള്ളം കൊടുക്കണം, ഇത് തന്നെയാണ് നമുക്ക് പറയാനുള്ളത്. സ്വാഭാവികമായിട്ടും ഇത് ഞാൻ നേരത്തെ സൂചിപ്പിച്ചതുപോലെ ഒരു പേസും പടം തന്നെയായിരിക്കും. അപ്പോൾ സ്വാഭാവികമായിട്ടും കുറച്ച് കോൺട്രവേഴ്സീസൊക്കെ വരാം, അത് നിങ്ങളൊക്കെ സിനിമ പാത്ത ശേഷം, സിനിമ കണ്ട ശേഷം തീരുമാനിക്കുക. എൻ്റെ മൈ ഡിയർ ഫ്രണ്ട് രാജാകൃഷ്ണൻ ഈസ് ഹിയർ ആൻഡ് ഹീസ് മൈ ബ്രദർ. ഞാൻ ഫിലിം ഡയറക്ടറായത് എനിക്ക് ഏറ്റവും കടപ്പാടുള്ളത്, കമ്മിറ്റ്മെൻ്റ് ഉള്ളത് രാജാകൃഷ്ണൻ്റെ ഫാദറിനോടാണ്. ദ ഗ്രേറ്റസ്റ്റ് മ്യൂസീഷ്യൻ എം ജി രാധാകൃഷ്ണൻ ചേട്ടൻ, അത് രാജാകൃഷ്ണൻ ഈസ് ഹിയർ ആൻഡ് ഹീസ് മൈ ഓഡിയോഗ്രാഫർ. കേണിയിലെയും കിണറിൻ്റെ ഓഡിയോഗ്രാഫറാണ്. ഹി കെയിം ലേറ്റ്. ഐ എം വെരി ഹാപ്പി ഇത്രയും ആളുകളുടെ കൂടെ വർക്ക് ചെയ്യാൻ പറ്റിയതിൽ. എനിവേയ്സ്, താങ്ക് യു ഓൾ. താങ്ക് യു ടു മൈ പ്രൊഡ്യൂസേഴ്സ്, മൈ ബെസ്റ്റ് ഡിയർ എഡിറ്റേഴ്സ് രാജ മുഹമ്മദ് ആൻഡ് ശ്രീകുമാർ നായർ. ഇനി നമ്മുടെ ചിന്നപ്പയ്യൻ എന്ന ക്യാമറാമാൻ നൗഷാദ് ഷെരീഫ് അങ്കീർഗെ, ഹി ഹാസ് ഡൺ എ വെരി ഗുഡ് ജോബ് ഇൻ ദിസ് മൂവി ആൻഡ് ഐ എം വെരി ഹാപ്പി. ജയപ്രദ മാം, ഫോർ ദ പാസ്റ്റ് 14 ഇയേഴ്സ് വി ആർ ഇൻ ടച്ച്. ഒരു പടത്തിൽ ജയപ്രദ മാമുമായിട്ട് ഇപ്പോൾ സഹകരിക്കാൻ പറ്റിയത് വളരെ സന്തോഷമുണ്ട്. നിങ്ങൾക്ക് എല്ലാവർക്കും എൻ്റെ ക്ഷണം സ്വീകരിച്ച് ഇവിടെ എത്തിയ എല്ലാവർക്കും ഒരിക്കൽ കൂടി നന്ദി പറഞ്ഞുകൊണ്ട് നമസ്കരിക്കും. അനേവർക്കും വണക്കം, എല്ലാവർക്കും നമസ്കാരം. ரொம்ப நாளைக்கு அப்புறம் கோடம்பாக்கம் வடப்பழனி வந்திருக்கிறது சந்தோஷமாக இருக்குது. அந்த காலத்தில் ஜெயபிரதா மேம் நாங்கள்லாம் நடிக்கும்போது பக்கத்துலேயே அமிதாப் பச்சனோட ஷூட்டிங்கும் நடக்கும், பிரேம்நசீரோட ஷூட்டிங் நடக்கும், மோகன்லால் மம்முட்டியோட ஷூட்டிங்கும் நடக்கும், ராஜ்குமார் அவரோட ஷூட்டிங்கும் நடக்கும். நாங்கள் பார்க்காதவங்களெல்லாம் போய் பார்த்துட்டு வருவோம். அப்படி எல்லோரும் ஒன்றா இருந்தோம். இன்றைக்கி அதே கோடம்பாக்கமில் ஒரு தமிழன் மலையாள படம் இரண்டு, அந்த பைலிங்குவல் மாற்றி மாற்றி அந்த மொழிகளையும் அதில் இருக்கிற பிரமாதமான விஷயங்களையும் பார்க்கும்போது ரொம்ப வியப்பாக ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. எல்லாருமே ஒன்றா இருந்தோம். இப்போது தண்ணீர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக மறுபடியும் இரண்டு ஸ்டேட்டில் இருக்கிற இந்த டெக்னீஷியன்ஸும் சேர்ந்து உழைச்சிருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. நான் வந்து முதல்ல படித்ததெல்லாம் சென்னையில் இருந்தாலும் அடையாறில் தான், ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்டில் எல்லாம் சினிமாவை கற்றுக்கிட்டாலும் மலையாள படத்துலேருந்து நிறையா கற்றுட்ருக்கேன். பிகாஸ் எங்கள் சித்தப்பா கமல் வந்து மலையாள படங்களில் டான்ஸ் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுவார், தங்கப்பன் மாஸ்டரோட டான்ஸ் அசிஸ்டண்ட்டாக. அப்போ வந்து மலையாள படத்தோட ஷூட்டிங்கோட அருமை பெருமையெல்லாம் எங்கள்கிட்ட சின்ன வயசில் சொல்லிகிட்டே இருப்பார். ஸோ மலையாள படம் அப்படின்னாலே ஒரு வியப்போடு தான் நாங்கள் வளர்ந்தோம். கேரளாவுக்கு நான் போனதில்லை, ஒரு 19 வயசுலேயோ 18 வயசுலேயோ தான் நான் 16 வயசுலேயோ தான் நான் போனேன்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி மலையாள படங்களை பார்த்துருக்கேன். அந்த ரயில் பெட்டியோட ஜன்னல் வழியாக பார்க்கும்போது எனக்கு அங்கே தெரிஞ்சது கேரளாவுடைய வயலும் அந்த நதியும் அந்த வானமும் அந்த மக்களும் இல்லை, நான் பார்த்த மலையாள படங்களை அப்படியே பிரதிபலிச்சிருந்தது. அப்படிப்பட்ட உன்னதமான படங்களை மலையாளத்தில் நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ நிறைய நமக்குள்ளே வந்து பரிமாற்றம் இருக்குது. இன்றைக்கி இந்த படத்தை தமிழையும் மலையாளத்திலையும் எடுத்திருக்கிற என்னுடைய ஃப்ரெண்ட்ஸான ஆன் அண்ட் சஜீவுக்கு என்னுடைய பாராட்டுக்கள் அண்ட் வாழ்த்துக்கள். இந்த படத்தை எடுக்கும்போது அடிக்கடி எங்கூட பேசிகிட்டே இருந்தாங்க அவங்க, ஷீ இஸ் லைக் அ ஃபேமிலி டு மீ. அதனால் இந்த படத்தில் வந்து அவங்க ஒரு ஃபேமிலி மெம்பர் மட்டும் இல்லை, நடிச்சிருக்கிற எல்லாருமே என்னுடைய ஃபேமிலி மெம்பர். ஒருத்தங்க வந்து நிஜமாவே பிளட்டிலேயே ஃபேமிலி மெம்பர். ஹலோ ரேவதி, ஹாய், வி பீன் வெயிட்டிங் ஃபார் யூ. ஸோ பார்த்திபன் சார், பசுபதி, ரேகா, பார்வதி அண்ட் ஜெயபிரதா மேம், அவங்கள பற்றி சொல்லியானோம். ஃபஸ்ட்டு டைம் நான் அவங்களோட ஒரு தெலுங்கு படத்தில் ஆக்ட் பண்ணும்போது சொல்லிக்கிட்டே இருந்தேன், நான் எப்படி கான்சன்ட்ரேட் பண்ண போகிறேன், உங்கள் முகத்தையே பார்த்துட்டே இருக்கேன், எனக்கு டயலாக்லாம் மறந்து போயிடும் போல் இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்கீங்களே அப்படின்றப்போ அவங்க வந்து சொன்னாங்க, ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு அழகு இருக்குது, உனக்கு வந்து சிரிப்பு அழகு, இன்னொருத்தருக்கு தலைமுடி அழகு, இன்னொருத்தருக்கு அவங்களுடைய குரல் அழகு, இன்னொருத்தருக்கு அவங்கள நடை அழகு, அதெல்லாம் பார்க்காம ஏன் முழு மொத்தமாக ஒரு அழகை பார்க்குறேன்னு ஒரு, பட் ஹாஃப் டே நான் அவங்கள படுத்து எடுத்துட்டேன். ஞாபகம் இருக்கா குருத்துந்தமிக்கும் செப்துனாமிக்கும் இந்த அந்தங்க உன்ட்டே எல்லா கான்சன்ட்ரேட் செய்யான் நேனும் நான் டயலாக்லோ அணி. ஸோ அவங்களோட நான் ஒரு 2-3 படத்தில் நடித்தேன். இந்த படத்தில் அவங்களுக்கு ஒரு மெயின் ரோல். அண்டு இன்னொரு விஷயம், இந்த அந்த விஷுவல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது
எங்கே வந்து மனசுடைய ஆழத்தை தொடணுமோ அந்த மாதிரி இடத்துலலாம் பெண்களை தான் காமிச்சார் நிஷாத். ஸோ வாட்டர், அந்த தண்ணீர் அப்படிங்கிறது வந்து பெண்களோட அடிப்படை பிரச்சனை, அவங்கள தான் பாதிக்க போகுது. ஆண்களாவது கொஞ்சம் தப்பிச்சிடலாம், எங்கம்மா தண்ணி இல்லையா அப்படின்னா கொண்டு வந்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு வந்து பெண்களுக்கு தான் இருக்குது. அடிமட்டத்துலேருந்து மேல் தட்டு வரைக்கும், மேல் தட்டில் என்ன சொல்லுவாங்க, வாட்டர் ஆர்டர் பண்ணலையா அப்படின்னு ஒத்துட்டு வேறு விழுவோம். ஸோ அதனால் பெண்களை மையமாக வச்சு இந்த தண்ணீர் பிரச்சனையை அலசி இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் நம்ம இந்தியன் திரையிலேயே சத்யஜித் ரே அவர் சொல்லியிருக்காரு, ரொம்ப அழகான ஒரு பெண்மணி, அந்த பெண்மணி வந்து தண்ணீருக்காக இருக்கிற அந்த பிரச்சனையை பற்றி சொல்லியிருக்கிறது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். பியூட்டிஃபுல் ஸ்டார் காஸ்ட், எல்லாருமே வண்டர்ஃபுல் ஆக்டர்ஸ், எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி என்னை இங்கே கூப்பிட்ட என்னுடைய டியர் ஃப்ரெண்ட் அண்ட் சகோதரி அண்ட் சிநேகிதியான ஆன் சஜீவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தில் வந்து யதார்த்தமாக நான் வந்துட்டேன். ஒன்று வந்து என்னுடைய நீண்ட கால நண்பர் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹாஸ்னி வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி ஒருத்தர் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க இருக்காங்க. ஷீ இஸ் அ பர்சன் ஹூ இஸ் அ ஃப்ரெண்ட், அ உமன் ஹூ ஹாஸ் அ லார்ஜ் ஹார்ட். ஸோ அவங்க வந்து ஒரு படம் எடுக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அடுத்தது இந்த படத்தில் நடித்த அர்ச்சனா, அவங்களும் என்னுடைய ஒரு சகோதரி மாதிரி. ஸோ அவங்களும் சொன்னாங்க, ஏய் நான் இந்த படத்தில் நடிக்கிறேன், ஒரு ஜஸ்ட் அ ஷார்ட் ரோல் தான், ஒரு 3 days ஒர்க் வரையான்னு. ஸோ ஐ செட் வை நாட்னு சொல்லிவிட்டு அப்படி ஒரு இட் வாஸ் ஜஸ்ட் அ சடன் டிசிஷன் அண்ட் சும்மா ஒரு ஹாலிடே மாதிரி நான் போனேன். பட் நிஷாத் வந்து எனக்கு அந்த கதை சொல்லும்போது, அந்த கதை தண்ணீரை பற்றி ஹாஸ்னி சொன்ன மாதிரி, தண்ணீருங்கிற ஒரு பிரச்சனை வந்து நம்ம எல்லோரும் சந்திச்சிருக்கோம் ஏதாவது ஒரு வகையில். அண்ட் வீட்டில் இருக்கிற பெண்கள் அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக நிறைய சந்திச்சிருக்காங்க. ஸோ தண்ணீர் என்கிற பிரச்சனை, அதுவும் நிஷாத் வந்து கம்ப்ளீட் அமேசிங் விமன் காஸ்ட்டை வச்சுட்டு பண்ணும்போது, ஐ ஃபெல்ட் இட் வாஸ் குட் டு பி பார்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட். அண்ட் ஹாஸ்னி இப்போ தான் சொன்னாங்க ஜெயபிரதா மேம் பற்றி. நான் அவங்கள முதல்ல என்னுடைய முதல் ஃபிலிம்ஃபேர் அவார்டு கிடச்ச போது நான் ஸ்டேஜில் பார்த்தேன். மண்வாசினிக்காக எனக்கு ஃபிலிம்ஃபேர் அவார்டு கிடச்சிது. அப்போ அவங்கள ஸ்டேஜில் பார்த்தேன். ஸ்டேஜில் ஏறினதுலேருந்து இறங்குற வரைக்கும் நான் அவங்கள பார்த்துட்டுறேன். ஐ மீன் ஃபார் அஸ் இட் இஸ் ஜஸ்ட் அபவுட் சுவாதி முத்தியம், அபவுட் ஆல் த பியூட்டிஃபுல் ஃபிலிம்ஸ். ஸோ யூனோ அதுவும் ஒரு ஒரு நான் என்னுடைய அந்த ஃபேன் இது உங்ககிட்ட காட்டலை, பட் இப்போது சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ எஸ் ஐ வாஸ் ஸோ ஹாப்பி to be working with Jayaprada ma'am. It was wonderful, ma'am, and you're such a lovely human being. It's so nice to, you know, just be with you. And of course, all the others, everybody. Now, of course, Malayalam nadiki bodu yaar kudiyum, actually, I didn't have a combination, Nishad. You didn't give me a combination at all. So, now, thaniya, edho oru press report irukkata, mattum na car la pogumbodhu, edho office la, appadi ippadinu poyindirundhen. So, I didn't have a combination with anyone. Yes, just Jayaprada ma'am, nobody else I had. So adunala it's such a pleasure, and I wish this film the very best, because I think idu vandu oru periya prachnaya patti pesiterukku, maanilangal naduvula irukkira prachnigal, idu thannir porutha varaikkum adukku vandu ooru peru ennodu onnodu appdinu sollakoodiya oru vishayame illa. Kaatru thannir, இதை வந்து நம்ம வந்து இது என்னோடது அது ஒன்னோடதுன்னு மாநிலங்களில் நிறைய சண்டை பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இது அது வாட் எவர் த ரீசன்ஸ், ஆனால் தண்ணீரை தடுத்து நிறுத்துறதோ இல்லை தண்ணீரை வந்து தண்ணீருக்கு வந்து ஒரு பேர் கொடுக்கறதோ, அதுக்கு வந்து இப்போது பேட்டன்சி இப்படின்னலாம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதோ, என்ன பொறுத்த வரைக்கும் இயற்கை நமக்கு கொடுத்த ஒரு விஷயம், அதுக்கு வந்து நம்ம பங்கு போட்டுக்கிற இந்த ஒரு விஷயம் வந்து தப்பு. அது ஓடக்கூடிய நிலத்தில் ஓடிக்கிட்டே இருக்கணும். அண்ட் எல்லாருக்கும் அது ஜீவன் கொடுக்குற ஒரு விஷயம், அது வந்து மனிதர்கள் மட்டும் இல்லை, ஜீவராசிகள் எத்தனை எல்லா ஜீவராசிகளுக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம். நிலத்துக்கு, நம்ம பயிருக்கு, நம்ம சாப்பாடுக்கு, நம்ம பசுக்களுக்கு, நம்ம மீன்களுக்கு, எல்லாத்துக்குமே கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அந்த தண்ணீரை பற்றி இந்த படத்தில் வந்து கேணி கிணறு அழகான ரெண்டு பேர்கள் வச்சு எடுத்துகிட்ருக்காங்க.
எனக்கு இதில் ஒரு பங்கு இருக்குங்கிற சொல்கிறதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் விஷிங் யூ த வெரி வெரி பெஸ்ட் அண்ட் அண்ட் சஜீவ் அண்ட் நிஷாத் அண்ட் நௌஷாத் த சினிமேட்டோகிராஃபர் பியூட்டிஃபுல் விஷுவல்ஸ் அண்ட் எல்லாருக்குமே என்னுடைய தேங்க்ஸ் அண்ட் த வெரி பெஸ்ட். எல்லோருக்கும் வணக்கம். ஐ எம் ரியலி ப்ரவுட். ஏன்னா நினைத்தாலே இணைக்கும் சிலிங்க ஒலி ஏழை ஜாதி தசாவதாரம் கெணி இந்த மாதிரி ஒரு ஜர்னி நான் ரொம்ப பாக்கியசாலி நினைக்கிறேன். ஏன்னா நான் எத்தனை லாங்குவேஜில் பண்ணாலும் திருப்பி திருப்பி எனக்கு தமிழ் பண்ணணும்னு ஒரு ஆசை. தேங்க்ஸ் டு சஜீவ் சார் அண்ட் மேம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பிரணயம், இட்ஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்துட்டு இப்போது இந்திரா, இட்ஸ் எ வண்டர்ஃபுல் கேரக்டர் ஃபார் மீ. நிஷாஜி, யூ ஆர் கிரேட். தி கான்செப்ட் வி ஸ்பீக் நார்மலி இன் தி ஸ்பீச்சஸ், விமன் எம்பவர்மெண்ட், விமன் ஹேஸ் டு பி லீட் டு தி சொசைட்டி, பட் எண்ட் ஆஃப் த டே வி ஆர் த விமன், வி டோன்ட் ஹாவ் எனி பவர். அந்த மாதிரி ஒரு நன்மையில் கிணேர் கெணியன்னு சொல்லிட்டு ஒரு தண்ணிக்காக, இட்ஸ் ஏ நாட் ஓன்லி மென் டு கேரளா ஆர் தமிழ்நாடு ஆர் கர்நாடகா, இட் இஸ் அ யூனிவர்சல் சப்ஜெக்ட். அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டு நீங்கள் ஸ்கிரிப்ட் பண்ணதுக்கப்புறமா ஃபோனில் எனக்கு நீங்கள் நரேஷன் கொடுத்துருக்கீங்க, இட்ஸ் வண்டர்ஃபுல். இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணுறது எப்போ, பிகாஸ் ஐ எம் வெரி மச் க்ளோஸ் டு சீன் த ரியாலிட்டி கோயிங் டு த பொலிட்டிக்ஸ். ஐ ஹவ் சீன் இன் ராஜஸ்தான், ஐ ஹவ் சீன் இன் பீகார், ஐ ஹவ் சீன் இன் கேரளா, ஐ ஹவ் சீன் இன் தமிழ்நாடு. ஸோ அது ரொம்ப எனக்கு ஒரு ஹார்ட்டில் ஒன்று ஒரு ஆசை இருந்தது, சம்டைம்ஸ் வி ஹாவ் டு டூ சம்திங் டு த சொசைட்டி. ஸோ அந்த பெயின், தட் இஸ் த பெயின் யூ ஹாவ் கோன் த்ரூ தட், அந்த ஸ்கிரிப்டில் நீங்கள் எவ்ரி ஷார்ட்டில் நீங்கள் காட்டினீங்க. அண்ட் தட் டுடே சுஹாஸ்னி இஸ் ஆல்சோ ஹியர். ஐ எம் ரியலி ஹாப்பி சுஹாஸ்னி தட் யூ ஆர் ஹியர், பிகாஸ் நாட் ஓன்லி வி ஆர் கலீக்ஸ், யூ ஆர் மை சிஸ்டர். And your good wishes for this film, it is must. And I have worked with Anu and Rekha and Parthiban sir, then Pasupati sir. First time I have worked with you all. I never felt that it is a new journey for me. I felt always that you are all with me. And today it is one more feather cap in my career that I have done so many films, but it is a very special again for me. Once again, because in the beginning of my career, Balachandarji has started, he's blessed me. Today I miss him so badly. If he would have been here, he would have been really happy for me by this journey. And I feel and Mrs. Nambiar, Miss Nambiar also, she is with me. She is a very naughty girl, and on the set she is really she makes everybody laugh, but in the shots, every shot, you know, it is like a painting. You can see the shots. If you see the lighting of, even Naushad is also excellent job he has done. Especially for me, I must tell that நான் அழகாக இருக்கிறேன்னு ஒரு எல்லோரும் சொல்லுவாங்க,
பட் அழகாக இருக்கக்கூடாதுன்னு ஒரு ஸ்பெஷல் மேக்கப் கூட நாங்கள் பண்ணிட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ ஸோ தட் இஸ் த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் மை மேக்கப் லைக் திஸ் டு பி நாட் வெரி வெரி கிளாமரஸ் பட் ஸ்டில் டாலரபிள் ஐ திங்க். ஸோ அகெயின் கம் பேக் டு மை ப்ரொடியூசர்ஸ் அண்ட் த ஹீரோ ஆஃப் திஸ் டுடேஸ் ஒகேஷன் you know this the music, he's wonderful. Jay Chandran sir, we have worked previous also. Pranayam, you have given a wonderful songs. This is the special. I think Nishad have the wonderful you know strength to bring Yesudas ji and Balasubramanian sir together after 25 years. This is a special thing, and each and every music, if you see it, each and every shot you have given the RR and all, Jaitan sir is the special, and today you are the hero for this film, and I really appreciate all these things. And thanks once again that being this industry has given so much of support. And thanks to my producers, thanks to my directors, thanks to my heroes, thanks to everyone who are with me all these years of my journey. Thank you so much once again.